நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம கலக்கப்போதியார் பொறுத்த வரைக்கும் பார்த்து வச்சுக்கோங்க, எப்பவுமே கண்டஸ்டன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றாங்கல்ல, அதை விட எங்க ஜட்ஜஸ் பண்ணாங்கன்னா மக்கள் மதியில ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும். ஆமாவா இல்லையா? எனக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஞாபகத்துக்கு வருது. ஆமா, மேல பல்பு மாட்டிக்கிறாரு. அது இல்லனே அண்ணன், ஃபிளாஷ் பேக் அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு ரீவைண்ட் பண்ணி போ. அப்படி அப்ப இப்படி போக கூடாது. தம்பி சார் சொல்றா, நட்சா உங்க படத்துல தான் நடிப்பேன் ஒரு பையன் உயிரா வாங்குறான் சார். நம்ம படத்துலயா? ஆமா சார். ஏன் இந்த விவரீதமான முடிவு எடுத்தான்? என்ன எழுவா எடுத்துட்டா சார்? அப்படி அந்த வாய்ப்பு அந்த அந்த வாய்ப்பு கேட்டு வந்த அந்த பையல வர சொல்லுங்க. ஹலோ ஹலோ தம்பி, அன்னைக்கு வாய்ப்பு கேட்டு வந்தீங்களே? ஆமா சார். சார், அதாவது எங்க டைரக்டர் ஹீரோவை போட்டா ஒன்னதான் போட்டு படம் எடுப்பா, நீ என் உயிரை வாங்குறாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். அவருக்கு அறிவு இல்ல, நீ ஏன் தேங்க்ஸ் சொல்ற? உன்னை போட்டு ஹீரோ எடுத்தாரு. வா, நீ வாங்க. நீங்க ஓகே சார், வாங்க சார், வரேன். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க சார். சேஞ்ச் இல்ல, போயிட்டு வாப்பா சார். பிச்சைக்காரன் இல்ல சார், வாய்ப்பு கேட்டு வந்த அந்த பையன் சார். வாய்ஸ கேட்டோன்னு நான் பிச்சைக்காரன் முன்னாடி வாப்பா. தம்பி முன்னாடி வா. அப்பா கேட்டு இல்ல பேசு, பிச்சைக்காரன் மாதிரிதான் இருக்கு. அவர் எவ்வளவு பெரிய டைரக்டர், அவர் முன்னாடி வந்து உட்காரு. நீ டேய் தம்பி உட்காரு. அது என்னோட ஸ்கிரீன் ப்ளே வேற, சாரோட ஸ்கிரீன் ப்ளே வேற, ஆனா கதை ஒண்ணுதான். சொல்லுப்பா சார். எனக்கு எப்படியாவது படத்துக்கு போகணும் ஒரு ஆசை சார். தம்பி ஈவினிங் ஷோல அந்த 10 ரூபா டிக்கெட் எடுத்து கொடுத்து அனுப்பிச்சு. சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை சார். சினிமால நடிக்கணும்னு ஆசை? ஆமா சார், அதான் லட்சியம். ஏ சார். தம்பி சார், கேரக்டர் பத்தி சொல்லு. அதாவது டைரக்டரோட கேரக்டரை பத்தி சொல்லணும்னா, சரியான திருட்டுத்தனம் பண்ற ஒரு ஆள். ஊருக்குள்ளா எல்லார்ட்டையும் நடிக்க வைக்கிறேன், நடிக்க. அதுவும் மூஞ்ச பார்த்தாலே தெரியும் அவனுக்கு நடிப்பே வராது. ஏன்டா சொல்லுங்க, உங்க கேரக்டர் பத்தி சொல்லு. கேரக்டர் எங்க கேரக்டர் பத்தி சொல்லல, அவன் கேரக்டர் பத்தி சொல்லு சார். அவன் கேரக்டர் எனக்கு எப்படி தெரியும்? எங்க ஊர் சுத்திருச்சா, எங்க தெரு புரிஞ்சா, எப்படி நான் சொல்ல முடியும்? என்ன சார்? தம்பி நான் சொல்றேன்பா. நீ சொல்லுங்க சார். படத்தோட ஓபனிங் சீன் தம்பி, ஓபன் பண்ணோனே நீ செத்துறே. ஓபன் பண்ணோனே செத்துறேனா? அதாவது லவ் பண்ற ரெண்டு ஒண்ணுதான். சரி, இந்த கதை வேணாம் சார். இந்த கதை வேண்டாம். இல்ல, ஒரு பதட்டமா இருக்கு. இல்ல, நீங்க எந்திரிங்க. இவருக்கு நடிக்க தெரியுமா இல்லையாமே தெரியாம நீங்க கதை சொல்லிட்டு இருக்கீங்க. தம்பி உங்களுக்கு முதல்ல நடிக்க தெரியுமா? என்ன சார் இப்படி கேட்டீங்க சார்? என் வைஃப் அடிப்பாங்க, ஆனா வழி தெரியாத மாதிரியே நடிப்பேன். ஆக்சுவலா இதெல்லாம் நம்ம நேர்ல பார்த்தது இல்ல. அதான் அதான் அதான்டா தம்பி, நான் என்ன சொல்றேன், இத நம்ப முடியாது நம்மளால. இப்போ வந்து இவன்தான் பொண்டாட்டி. அப்படி இவன் உன்ன அடிக்கிறான். ஆமா, நீ வலிக்காத மாதிரி நடி பாப்போம். சரி நான் பாப்போம். சார் போதுமா இல்ல, பொண்டாட்டி மாதிரி உன்ன அடிக்கவா? நல்லா அடிக்கறாயா? நல்லா அடிக்கறப்ல இல்ல சார். ஆனா இந்த பெர்ஃபார்மன்ஸ் போற ஓகே. ஆனா நான் எப்படி தெரியுமா ஒரு நடிப்பு எதிர்பார்க்கறேன் சொல்லுங்க சார். அதாவது எம்ஜிஆர்ல கொஞ்சம், சிவாஜில கொஞ்சம், ரஜினியில கொஞ்சம், கமல்ல கொஞ்சம், தனுஷ்ல கொஞ்சம், சிவகார்த்திகேயன்ல கொஞ்சம், விஜய் சார்ல கொஞ்சம், அஜித் சார்ல கொஞ்சம். டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி எதே மிச்சர்கள் வேலை பார்த்தானா? இது எல்லாத்தையும் கலந்து சும்மா விளையாடுற தம்பி, விளையாடு. கலந்து விளையாடுறா, விளையாடு. இப்போ பாருங்க சார், விளையாடு. நீங்க சொல்லிட்டு பாருங்க. ஓகேடா, விளையாடு. ரிங்கா ரிங்கா ரோசன் பாக்கெட் சீகா ரோசன். நீ நடந்து போயிட்டு இருக்க, நாய்கள்லாம் உனக்கு கடிச்சு குதறது. இதுக்கு மேலயுமா சார்? கடிச்ச நாய்லாம் வெறும் எலும்புதான் இருக்குன்னு காரி துப்பிட்டு போயிடுது. நாயுமா சார்? இது கதை சொல்ற மாதிரி இல்ல சார்,
என்னை வச்சு சும்மா டைம் பாஸ்க்கு நீங்கள் போய் பேசிக்கிற மாட்டேன். இவ்வளவு நேரம் கழிச்சு தெரிஞ்சிருக்காது. இப்போ இவரை வச்சு ஹீரோ வச்சு படம் எடுக்கலாமா வேண்டாமா நீங்கள் சொல்லுங்கள். இது அதான் ஹீரோயினாக ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க இந்த கலக போது யாரெல்லாம் நிஷா ஒருத்தவங்க பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஓகேவான்னு கேட்டு. இல்லை படத்தில் ரெண்டு விபத்து வேண்டாம்னு பார்க்குறேன். நீ என்ன இல்லை, இப்போ ஹீரோயினா பிரியங்கா கூட நம்ம அப்ரோச் பண்ணலாம். இந்த விபத்து மட்டும் ஓகேவா? பிரியங்கா கூட நீங்கள் ஒரு டுவேட் உங்களுக்கு இருக்குது சார். அதில் அப்படியே அந்த பொண்ணை தூக்கி சுற்றுறீங்க சார், எப்படி இருக்கும்? வேற யாராவது நீங்கள் ஹீரோ போட்டுருக்கோம். இல்லை எவ்வளோ ஒரு இது இருந்தால் வந்து அந்த பொண்ணை தூக்கி சுற்றுன்றீங்களே. How is possible, sir? அழுவாதீங்க.